ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர், ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு பென்னி ஸ்டாக்கு, அவங்க வந்து போனஸ் அறிவிச்சிருக்காங்க. அந்த போனஸ்க்கான எக்ஸ்டேட் என்றைக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது இல்லாமல் அந்த கம்பெனியோட நேம் என்னன்னு நம்ம தெரியறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன், மறந்துடாமல் அதில் ஜாயின் பண்ணுங்கள். அதில் ரெகுலர் மார்க்கெட் அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவோம். இது தவிர்த்து டிஐஎஃப்ஐஎஸோட பொசிஷனையும் வந்து ரெகுலராக வந்து டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போகிற கம்பெனியோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலாக இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் பார்த்திங்கன்னா 4.77 crore. அதாவது இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனி. கரண்ட் ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா 12.40 ரூபா ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 52 week ஹையும் லோவும் பாருங்கள். 52 week ஹை பார்த்திங்கன்னா 14.50 ரூபா, லோ பார்த்திங்கன்னா 6 ரூபா. ஸ்டாக்கோட பி பார்த்திங்கன்னா 10.9, புக் வேல்யூ பார்த்திங்கன்னா 21.50 ரூபா. டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கவே இல்லை. ஆர்ஓசி 12.8%, ஆர்ஓஇ 7.64%, ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாவில் இருக்குது. ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்திங்கன்னா 40, ஏர்னிங் பர் ஷேர் பார்த்திங்கன்னா 1.14 ரூபா, டெப்ட் ஈக்விட்டி 0. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்லைடில் இந்த ஸ்டாக்கோட முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு சொல்லிடுறேன். ஆக்சுவலாக இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து கரண்ட் ப்ரைஸ் வந்து நியர்பை 52 week ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதாவது 52 week ஹை பார்த்திங்கன்னா 14.50 ரூபா. இன்றைக்கி இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 12.40 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸ்டாக்கோட பி ரொம்ப கம்மியாக இருக்குது, 10.9. மெயினாக பார்த்திங்கன்னா புக் வேல்யூ நல்லா அதிகமாக இருக்குது, 21.50, அதாவது 21.50 ரூபாவில் இருக்குது. கரண்ட் வேல்யூட நல்லா ஜாஸ்தியாக இருக்குது. அதே மாதிரி ஆர்ஓசி நல்ல ஒரு ஆவரேஜாக இருக்குது. ஃபேஸ் வேல்யூ வந்து 10 ரூபாவில் இருக்குது. இன்பேஸ் இன் ஃபியூச்சர் இது வந்து ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டெப்டே இல்லாத கம்பெனி. இது ஒரு மைக்ரோ கேப் கம்பெனியாக இருந்தாலும் இந்த கம்பெனி வந்து மெயினான அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா டெப்டே இல்லாத கம்பெனி. இதெல்லாம் இந்த கம்பெனியோட மெயினான ப்ளஸ் பாயிண்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம எங்கே வாங்கினா நல்லாயிருக்குன்னு வந்து சார்ட் வியூவில் போய் பார்க்கலாம். சார்ட் வியூ படி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து கரண்ட்டாக பார்த்திங்கன்னா 50-day moving average 200-day moving average இப்போ கரண்ட்டாக மேலே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ 11க்கு மேலே அதாவது 11.70-12 இந்த ரேஞ்ச் வந்து ஒரு நல்ல ப்ரைஸாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இப்போ அந்த ஸ்டாக்கோட நேம் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் பார்த்துலாம். ப்ரோஸ் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் டெப்ட் ஃப்ரீ. இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 0.56 times வந்து புக் வேல்யூட அதிகமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இருந்தாலும் கான்ஸுன்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கம்பெனி நல்ல ஒரு ப்ராஃபிட்டை கொடுத்தாலும் இவங்க எதுவும் டிவிடெண்ட் கொடுக்கல. அது ஒன்று தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நெகட்டிவான பாயிண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த கம்பெனியோட நேம் என்னென்னு பார்த்தோம்னா, அந்த கம்பெனியோட நேம் என்னென்னு பார்த்திங்கன்னா நவோடே என்டர்பிரைசஸ் லிமிடெட். இது வந்து பிஎஸ்சியில் மட்டும்தான் அந்த ஸ்டாக்கு லிஸ்ட் ஆகிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இவங்க வந்து என்ன இதில் போனஸ் தராங்கன்னு பார்த்திங்கன்னா, இவங்க வந்து போனஸ் கொடுக்குற விகிதம் பார்த்திங்கன்னா 1:1. அதாவது 10 ஷேர் வச்சுருந்தீங்கன்னா 10 ஷேர் வந்து போனஸாக தரதாக சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்களோட ரெக்கார்ட் டேட் என்றைக்குன்னு பார்த்திங்கன்னா ரெக்கார்ட் டேட்டும் எக்ஸ் டேட்டும் சேம். அதாவது 29/11/22 இதுதான் வந்து ரெக்கார்ட் டேட் அஸ் வெல் அஸ் எக்ஸ் டேட்டு. ஓகேங்களா, நான் இன்னொருத்தர அழகாக போட்டு கொடுத்துறேன். எக்ஸ் டேட்டு பார்த்திங்கன்னா எக்ஸ் டேட்டு வந்து பார்த்திங்கன்னா 29/11/22. ஸோ நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கணுன்னா மண்டே வாங்கினா நீங்கள் வந்து அதாவது 29/11 வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டேயில் வருது. ஸோ எக்ஸ் டேட்டுக்கு முன்னாடினா 28th பார்த்திங்கன்னா வர மண்டே. ஸோ அன்றைக்கி நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்கினீங்கன்னா நீங்கள் வந்து போனஸ்க்கு எலிஜிபிள். அதே மாதிரி இப்போ வந்து 12.40 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காது. போனஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது இன்றைய ப்ரைஸில் சொல்கிறேன், 6.20 ரூபாவில் வரும். அதாவது இன்றைய ப்ரைஸில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஓகேங்களா, ஸோ உங்களால் வாங்கினீங்கன்னா இந்த ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அப்படி இல்லையா, போனஸ்க்கு அப்புறம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 6.20 ரூபா, 52 week லோ பார்த்திங்கன்னா 6 ரூபா, அந்த ரேட்டில் உங்களுக்கு போனஸ்க்கு அப்புறம் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.